இயேசு கிறிஸ்து தேவன் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிடுறத நம்ம பாக்குறோம். இதை ஏன் இவங்க பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. பட் அவங்க நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று எங்கேயாவது கூறியிருக்கிறாரா, அதாவது நான் கடவுள் என்னை வழிபடுங்கள் என்று கூறியிருக்கிறாரா அப்படிங்கிறது தான். ஆனால் வேதத்தை படித்து நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று. ஏனென்றால் அவர் நிறைய இடங்கள்ல தன்னை தேவன் என்று வெளிப்படுத்திருக்கிறார். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு வேதாகமத்தை படிக்கும் பொழுது வெளிப்படுதுங்க. அதே சமயம் இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க, அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு கூட அது வெளிப்பட்டிருந்தது. எங்க தெரியுமா? யோவான் அதிகாரம் 10:31-33 வரை. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறியீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறியறதில்லை, நீ மனுஷராயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூசனம் சொல்கிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். சோ ரிஷத்தை நோட் பண்ணுங்க, பைபிள்ல இயேசு கிறிஸ்து நான் கடவுள் என்னை வழிபடுங்க சொல்லிட்டு எந்த ஒரு இடத்திலயுமே சொல்ல கிடையாது. அப்படி இருக்க அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு எப்படி தன்னை இயேசு கிறிஸ்து தேவன் என்று கூறினார் என்று புரிந்தது? அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான வசனம் தான், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து நான் கடவுள் என்னை வழிபடுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே வேண்டாம். தேவனுடைய தன்மைகளை கொண்டிருந்தாலே போதும், அவர் தேவன் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் அன்றிருந்த யூதர்களும் அறிந்து கொண்டார்கள். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.